இணையவழி கற்பித்தலில் ஓர் புரட்சி. உங்களையும் உங்கள் சுற்றத்தாரையும் பாதுகாத்து வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் அரசியல் மாணவர்களுக்கானது. உங்களை இறுதி பரீட்சைக்கு தயார்படுத்த மாணவர்கள், ஆசிரியர்கள், கற்றல் மற்றும் கற்பித்தல் துறையோடு தொடர்புடைய அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நாங்கள் இரண்டாம் குடியரசு யாப்பு சம்பந்தமான மிக முக்கியமான விடயம் ஒன்றுக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். சென்ற ஆண்டு அரசியல் விஞ்ஞான அந்த இறுதி பரீட்சையிலே இடம்பெற்ற அந்த பரீட்சையிலே 19 சம்பந்தமாக வினா ஒன்று கேட்கப்பட்டிருந்தது. எனவே இரண்டாம் குடியரசு யாப்பை பொறுத்த மட்டிலே நாங்கள் அந்த இரண்டாம் குடியரசு யாப்பிலே இருக்கின்ற திருத்தங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றே பெற வேண்டும். குறிப்பாக 1987 இடம்பெற்ற 13வது திருத்தம் மாகாண சபைகள் முறைமை, அதேபோல 2001 இடம்பெற்ற 17வது திருத்தம் அரசியலமைப்பு பேரவை, அதேபோல 2012 இடம்பெற்ற 18வது திருத்தம் பாராளுமன்ற பேரவை சம்பந்தமானது, அதேபோல இறுதியாக 2015 இடம்பெற்ற திருத்தம் அரசியலமைப்பு பேரவையினை மீண்டும் தாவிக்கின்ற விடயங்கள் உள்ளிட்ட இந்த திருத்தங்கள் சம்பந்தமான அறிவினை மாணவர்கள் பெற்றுக் கொள்வது மிக முக்கியமான விடயம். அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பில் நாங்கள் இந்த இரண்டாம் குடியரசு யாப்பிலே கொண்டு வரப்பட்ட 17வது திருத்தம் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தப் போகின்றோம். இந்த 17வது திருத்தம் சம்பந்தமாக மாணவர்கள் பூரணமான தெளிவான அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த 17வது திருத்தம் சம்பந்தமான அறிவினை பூரணமாக பெற்றால்தான் நாங்கள் இந்த 18வது திருத்தம் சம்பந்தமான விடயத்தினையும் அதேபோல அதனுடைய தொடர்ச்சியாக கொண்டுவரப்பட்ட 19வது திருத்தம் சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் தெளிவாக பெற வேண்டும். எனவே இந்த 18ஆம் திருத்தம் 19ஆம் திருத்தம் ஆகிய இரண்டு திருத்தங்களையும் நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதற்கு முன்னர் கொண்டுவரப்பட்ட 17வது சம்பந்தமான பூரணமான தெளிவினையும் விளக்கத்தையும் மாணவர்கள் பெற வேண்டியது கட்டாயமாகும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று 17வது திருத்தம் சம்பந்தமாக எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம். இந்த 17வது திருத்தம் 2001 அக்டோபர் மாதம் அளவிலே கொண்டுவரப்பட்ட ஒரு திருத்தமாகும். இந்த 17வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட காலத்திலே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள், இலங்கையினுடைய 4வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, அவர் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் தான் இந்த 17வது திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இது 2001 கொண்டுவரப்பட்ட திருத்தம். இந்த 17வது திருத்தத்தினுடைய பிரதான விடயங்கள் என்னவென்று சொன்னால், குறிப்பாக அரசியல் அமைப்பு பேரவை என்கின்ற ஒரு நிறுவனத்தை தாவித்தலும், அதேபோல நடுநிலையுடன் செயற்படக்கூடிய அரசியல் பக்கச்சார்பு இல்லாமல் அதேபோல நடுநிலையாக சொல்லப்படக்கூடிய சுயாதீனமான ஆணைக்குழுக்களை உருவாக்குகின்ற இரண்டு நோக்கங்களையும் கொண்டதுதான் இந்த 17வது திருத்தம். நாங்கள் அடுத்ததாக இந்த 17ஆம் திருத்தம் எவ்வாறான சூழ்நிலையில் கொண்டுவரப்பட்டது, இந்த 17ஆம் திருத்தம் கொண்டுவரப்பட்டமைக்கான காரணம் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய அக்காலத்திலே இலங்கையினுடைய பொலிஸ் சேவை, இலங்கையினுடைய நீதி சேவை, இலங்கையினுடைய பகிரங்க சேவை உள்ளிட்ட தேர்தல் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் அரசியல் மயமாக்கப்பட்டதாகவும், அதே போல பக்கச்சார்போடும் நடுநிலை இல்லாத தன்மையோடும் ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டு ஒரு பிழையான போக்கிலே சென்று கொண்டிருப்பதாக பொதுமக்களால் விமர்சிக்கப்பட்டது. பொதுமக்களால் மாத்திரம் விமர்சிக்கப்படாமல் சர்வதேச ரீதியாக இலங்கை தொடர்பாக வெளியிட்ட அறிக்கைகளிலே இலங்கையினுடைய பொலிஸ் சேவை, இலங்கையினுடைய நீதி சேவை, இலங்கையினுடைய பகிரங்க சேவை, இலங்கையினுடைய தேர்தல் உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் பக்கச்சார்பாக எங்க செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே இவ்வாறான சூழ்நிலையை தடுத்து இலங்கையினுடைய பொலிஸ் சேவை, நீதி சேவை, பகிரங்க சேவை போன்றவற்றை அரசியல் மயமாக்கத்திலிருந்து விடுவித்து பக்கச்சார்பற்ற தன்மையிலிருந்து விலகி ஒரு நடுநிலையாக தொடர்படுத்தும் நோக்கத்துடனே இந்த 17ஆம் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. குறிப்பாக இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியானவர் முக்கியமான இலங்கையிலே குறிப்பிடத்தக்க அரசு நியமனங்களை நியமிக்கும் போது தன்னுடைய தன்னிச்சையான அதிகாரங்களை பயன்படுத்தி மிக முக்கியமான அரசு நியமனங்களை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டப்பட்டது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசர், உயர்நீதிமன்றத்தினுடைய ஏனைய நீதிபதிகள், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைவர், அதே போல கணக்காய்வாளர் நாயகம், ஒம்புட்ஸ்மேன், இப்படியான முக்கியமான அரசு நியமனங்களை மேற்கொள்ளும் போது ஜனாதிபதியானவர் தன்னிச்சையான வகையிலே நியமனங்களை மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது.
இவ்வாறான சூழ்நிலைகளை முறியடிப்பதற்காகவே இந்த 17 திருத்தமானது கொண்டுவரப்பட்டது. இந்த 17 திருத்தத்தின் மூலம் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நோக்கோடு சுயாதீன ஆணைக்குழுக்களாவன சுயாதீன ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டன. இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களை உருவாக்கும் போது அதற்கு பலம் சேர்க்கும் விதத்திலே அரசியலமைப்பு பேரவை ஆகிய நிறுவனமும் கூட உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்த 17 திருத்தம் பற்றிய தோற்ற பின்னணியும் அவை கூட உருவாக்கப்பட்டமைக்கான காரணங்களாகவும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்கள், 17 திருத்தம் சம்பந்தமான ஒரு தெளிவினை, இந்த 17 திருத்தம் ஏன் கொண்டு வரப்பட்டது, எவ்வாறான சூழ்நிலையில் இந்த 17 திருத்தம் கொண்டு வரப்பட்டது, இந்த 17 திருத்தத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான இரண்டு விடயங்களும் என்ன, ஒன்று அரசியலமைப்பு பேரவையினை தாவித்தல், இரண்டாவது ஏற்கனவே இருந்த ஆணைக்குழுக்களை சுயாதீனமான நடுநிலைமையாக அரசியல் பக்கச்சார்பு இல்லாமல் நடுநிலையாக தொழிற்படக்கூடிய சுயாதீன ஆணைக்குழுக்களை உருவாக்கல் ஆகிய இரண்டு நோக்கங்களையே மையமாக கொண்டுதான் 2001 இந்த 17 திருத்தம் கொண்டுவரப்பட்டதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களை, நாங்கள் இந்த 17 திருத்தத்தினுடைய பிரதான அங்கமாகிய பிரதானமான நிறுவனமாகிய அரசியலமைப்பு பேரவையினுடைய கட்டமைப்பினை பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய கட்டமைப்பினை பார்க்கின்ற போது அதிலே மொத்தமாக 10 உறுப்பினர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த 10 உறுப்பினர்களும் யார், எந்த தரப்பினரை சார்ந்தவர்கள் இந்த 10 உறுப்பினர்களுக்குள் இடம் பிடிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஆழமாக பார்த்தால், பொதுவாக அரசியல்வாதிகள், அதாவது அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் ஆகிய மூவரும், அதே போல அரசியல் கட்சிகளை சாராத பொது வாழ்விலே சிறந்து விளங்குகின்ற சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் சாராதவர்கள் 7 பேரும் உள்ளடங்குகின்றார்கள். மொத்தமாக இந்த அரசியலமைப்பு பேரவையிலே 10 உறுப்பினர்கள் இங்கே உள்வாங்கப்படுகின்றார்கள். அவர்கள் யார் யார் என்று சொல்லி நாங்கள் ஆழமாக பார்ப்போமாக இருந்தால், முதலாவதாக பிரதமர், பிரதமரானவர் அரசியலமைப்பு பேரவையுடைய ஒரு உறுப்பினர். அதே போல இரண்டாவதாக எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்றத்திலே யார் எதிர்கட்சி தலைவரோ அவர் அரசியலமைப்பு பேரவையுடைய உறுப்பினராக கருதப்படுவார். அதே போல பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர், இவர் மூன்றாவது உறுப்பினர். எனவே பிரதமர் ஒருவர், எதிர்கட்சி தலைவர் ஒருவர், அதே போல சபாநாயகர் ஒருவர், இந்த மூவரும் அரசியல் கட்சிகளை சார்ந்த அரசியல்வாதிகளாக அரசியலமைப்பு பேரவைக்குள்ளே உள்ளடங்கப்படுகின்றார்கள். ஏனைய 7 பேரும் யார், ஏனைய 7 பேரும் யார் என்று சொல்லி நாங்கள் ஆழமாக பார்ப்போமாக இருந்தால், அங்கே நான்காவதாக வருகின்றவர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற ஒரு பிரதிநிதி. அதே போல ஐந்தாவதாக வருகின்ற தரப்பினர் பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதமராலும் எதிர்கட்சி தலைவராலும் பெயர் குறிக்கப்பட்டு ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற 5 உறுப்பினர்கள் இங்கே இடம் பிடிக்கின்றார்கள். அதே போல இறுதியாக 10th உறுப்பினர் யார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த 10th உறுப்பினர் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதமரது கட்சியினையும் சாராது, அதே போல எதிர்கட்சி தலைவருடைய கட்சியையும் சாராது, ஏனைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சகல சிறிய கட்சிகளுடைய சார்பிலும் அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை ஜனாதிபதி நியமிப்பார். எனவே நாங்கள் மொத்தமாக பார்க்கின்ற போது அரசியலமைப்பு பேரவையினுடைய மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 10 காணப்படுகின்றது. இதில் நீங்கள் ஆழமாக கவனிக்கக்கூடிய விடயம், 17 திருத்தத்தின் ஊடாக அரசியலமைப்பு பேரவை ஒன்று உருவாக்கப்படுகின்றது. இருந்த போதும் 2015 19th திருத்தத்தின் மூலமாகவும் இந்த அரசியலமைப்பு பேரவை மீளத்தாவைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த இரண்டு அரசியலமைப்பு பேரவைக்கும் இடையிலே கட்டமைப்பிலே மாற்றம் இருக்கின்றது. 17 திருத்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு பேரவையிலும் 10 உறுப்பினர்கள் தான் காணப்படுகின்றார்கள். அதே போல 19th திருத்தத்திலும் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு பேரவையில் 10 உறுப்பினர்கள் தான் காணப்படுகின்றார்கள். ஆனால் இவை இரண்டுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் என்று நாங்கள் கூற வேண்டுமாக இருந்தால், இந்த 17 திருத்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு பேரவையிலே இருக்கின்ற 10 உறுப்பினர்களே மூவர் மாத்திரமே அரசியல்வாதிகளாக காணப்படுகின்ற அதேவேளை ஏனைய 7 பேரும் அரசியல் கட்சிகளை சாராது பொது வாழ்விலே சிறந்து விளங்குகின்ற சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தரப்பினராக காணப்படுகின்றனர். எனவே மாணவர்கள் அரசியலமைப்பு பேரவையினுடைய கட்டமைப்பு பற்றி தெளிவான விளக்க முறையினை பெறுவது மிக முக்கியமான விடயமாகும். அடுத்ததாக நாங்கள் இந்த 17 திருத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விசேட நிறுவனமாகிய அரசியலமைப்பு பேரவையினுடைய பணிகளை பற்றி நோக்குகின்ற போது, இங்கே இந்த அரசியலமைப்பு பேரவைக்கான பிரதான பணிகளாக 2 பணிகள் காணப்படுகின்றது. முதலாவது பணி, அரச உயர் பதவி நியமனங்களுக்கு
உரிய நபர்களை ஜனாதிபதிக்கு அங்கீகாரம் அளித்தார். குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான அரச உயர் பதவிகள், உதாரணமாக உயர் நீதிமன்றத்தினுடைய பிரதமர் இயரசர், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைவர், அதே போல போலீஸ் மா அதிபர், ஒம்பட்ஸ்மேன், பாராளுமன்ற செயலாளர் போன்ற இலங்கையில் இருக்கின்ற அரச உயர் பதவிகளுக்குரிய நியமனங்கள் தொடர்பாக நியமிக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதிக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற பணி அரசியலமைப்புக்குரியது. எனவே இங்கே அங்கீகாரம் அளித்திருக்கின்ற பணி அரசியலமைப்பேரவைக்குரியது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அரசியலமைப்பு பேரவைக்குரிய அடுத்த பணியாக இருக்கின்ற பணி சிபாரிசு செய்தல். குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற அந்த 17 திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்கள், உதாரணமாக தேர்தல்கள் ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, மனிதநிமைகள் ஆணைக்குழு போன்ற இவ்வாறான சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான உறுப்பினர்களை ஜனாதிபதிக்கு சிபாரிசு செய்கின்ற பொறுப்பு இந்த அரசியலமைப்பு பேரவைக்குரியதாகும். எனவே மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த 17 திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பு பேரவைக்கு வழங்கப்பட்ட பிரதான பணிகளாக இரண்டு பணிகள் காணப்படுகின்றது. முதலாவது பணி அங்கீகாரம் அளித்தல், இரண்டாவது பணி சிபாரிசு செய்தல். எனவே இது தொடர்பாக மாணவர்கள் தெளிவான அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாட்டிலே மிக முக்கியமான கௌரவமான அரச உயர் பதவிகள், இந்த அரச உயர் பதவிகளுக்குரிய ஆட்களை ஜனாதிபதி நியமிக்க அவர்களுக்குரிய பெயர்களை தெரிவு செய்கின்ற போது அந்த அரச உயர் பதவிகளுக்கான ஆட்களுக்கு அங்கீகாரம் வழங்குகின்ற பொறுப்பு அரசியலமைப்பு பேரவையினே சார்கின்றது. குறிப்பாக நாட்டிலே இருக்கின்ற மிக முக்கியமான தீர்மானிக்கக்கூடிய அரச உயர் பதவிகளாக உயர் நீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசர், அவருடன் இணைந்த ஏனைய நீதிபதிகள், அதே போல மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட ஏனைய நீதிபதிகள், மற்றும் நீதிச்சபை ஆணைக்குழுவினுடைய தலைவர் தவிர்ந்த ஏனைய உறுப்பினர்கள், அதே போல சட்டம் அதிபர், நாட்டில் இருக்கின்ற போலீஸ் மா அதிபர், அதே போல கணக்காய்வாளர் நாயகம், ஒம்பட்ஸ்மேன் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளிட்ட இவ்வாறான அரச நியமனங்களுக்குரிய ஆட்களை ஜனாதிபதி தெரிவு செய்கின்ற போது அந்த ஆட்களுக்குரிய அங்கீகாரத்தை அரசியலமைப்பு பேரவையானது ஜனாதிபதிக்கு வழங்குகின்றது. எனவே ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவையினுடைய அங்கீகாரத்தை பெற்றதற்கு பிறகுதான் இவ்வாறான அரச உயர் நியமனங்களுக்குரிய ஆட்களை நியமிப்பார். அடுத்ததாக இலங்கையில் இருக்கின்ற அந்த 17 திருத்த சட்டத்தின் மூலம் இலங்கையிலே 7 ஆணைக்குழுக்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற போது இப்பொழுது 2020 இப்பொழுது இலங்கையிலே சுயாதீன ஆணைக்குழுக்கள் 9 காணப்படுகின்றது. அது தற்பொழுது இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களுடைய எண்ணிக்கை 7 இருந்து 9 அதிகரித்திருக்கிறது. இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை நான் உங்களுக்கு 19 திருத்தம் சம்பந்தமான வகுப்பின் போது நான் உங்களுக்கு அதனை தெளிவுபடுத்துவேன். இப்போது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த 17 திருத்தத்தின் மூலம் இவ்வாறு 7 சுயாதீன ஆணைக்குழுக்கள் பக்கச்சார்பாக இயங்காமல், நடுநிலையாக, அரசியல் செல்வாக்குக்கு உட்படாமல் இயங்குவதற்காக இவ்வாறு 7 சுயாதீன ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டன. 1 தேர்தல்கள் ஆணைக்குழு, 2 பகிரங்க சபை ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, மனித உரிமைகள் ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு, நிதி ஆணைக்குழு, தேர்தல் தொகுதி ஆணைக்குழு அல்லது எல்லை நிர்ணய ஆணைக்குழு ஆகிய 7 சுயாதீன ஆணைக்குழுக்கள் இந்த 17 திருத்தத்தின் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டன. இந்த 17 திருத்தத்தின் மூலம் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான தலைவர் உள்ளிட்ட ஏனைய உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமனம் செய்வதற்கு சிபாரிசு செய்ய வேண்டிய பொறுப்பு அரசியல் அமைப்பு பேரவையினையே சார்கின்றது. எனவே இவ்வாறான சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான உறுப்பினர்களை சிபாரிசு செய்கின்ற பொறுப்பு அரசியலமைப்பு பேரவையினையே சார்கின்றது. 17 திருத்தம் பற்றிய சகல விடயங்களையும் நாங்கள் தற்பொழுது முழுமையாக பார்த்திருக்கின்றோம். உறுதியாக பரீட்சைக்கு வினாக்கள் வருகின்ற போது விமர்சனம் என்கின்ற விடயம், உங்களுடைய முடிவுரையிலே விமர்சனம் என்கின்ற விடயம் மிக பிரதானமான விடயம். அந்த அடிப்படையிலே 17 திருத்தம் பற்றி நாங்கள், அதனுடைய விமர்சனம் பற்றி நாங்கள் ஆராய்கின்ற போது, இந்த 17 திருத்தம் இலங்கையிலே ஜனநாயகத்தை பலப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும், இலங்கையிலே சட்ட வாட்சியை பலப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினுடைய சில தன்னிச்சையான அதிகாரங்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பரப்பிரசாதமாக இந்த 17 திருத்தம் காணப்பட்ட போதும், உறுதியாக இந்த 17 திருத்தம் உறுதியிலே தோல்வியிலே முடிவடைந்தது. எனவே இந்த 17 திருத்தம் ஏன் தோல்வியில் முடிவடைந்தது என்று சொல்லி நாங்கள் பாராட்டுகின்ற போது, குறிப்பாக இந்த 17 திருத்தத்தின் மூலம் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு பேரவை முறையாக ஒழுங்கமைப்பதிலே சில சவால்கள் காணப்பட்டது.
அரசியலமைப்பு பேரவை உருவாக்குவதில் அரசியலமைப்பு பேரவையினை ஒழுங்கமைப்பதில் காணப்பட்ட சவால்கள் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது, குறிப்பாக அரசியலமைப்பு பேரவை ஒரு குழு போன்றது. இந்த குழுவிலே மொத்தம் 10 உறுப்பினர்கள் இருக்கின்ற போது, ஏற்கனவே வந்த அந்த 10 உறுப்பினர்களிலே முதல் வந்த 9 உறுப்பினர்களை தேர்வு செய்வதில் எந்த விதமான தடைகளும் காணப்படவில்லை. எனவே இறுதியாக வந்த உறுப்பினர், அரசியலமைப்பிரவையிலே வருகின்ற இறுதியாக வருகின்ற 10வது உறுப்பினரை தெரிவு செய்வதிலே கால தாமதம் ஏற்பட்டது. அந்த 10வது உறுப்பினரை தெரிவு செய்கின்ற போது சிறிய கட்சிகள் மத்தியிலே, பாராளுமன்றத்திலே காணப்பட்ட சிறிய கட்சிகளுக்கு மத்தியிலே ஒரு பொது இணக்கப்பாடு, ஒரு பொது உடன்பாடு ஏற்படவில்லை. குறிப்பாக இந்த 10வது உறுப்பினரை தெரிவு செய்யும் போது அந்த உறுப்பினர் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பிரதமருடைய கட்சியையும் சாராது, பாராளுமன்றத்திலே இருக்கின்ற எதிர்கட்சியையும் சாராது, பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஏனைய சிறிய கட்சிகள் சார்பில் அந்த சிறிய கட்சியைச் சேர்ந்த அனைவரும் சேர்ந்து ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்ய வேண்டும். இவ்வாறு தெரிவு செய்கின்ற அந்த பிரதிநிதியை ஜனாதிபதி நியமிப்பார். எனவே இந்த 10வது பிரதியை தெரிவு செய்வதில் பாராளுமன்றத்திலே காணப்பட்ட சிறிய கட்சிகளுக்கு மத்தியிலே ஒரு பொது உடன்பாடு ஏற்படவில்லை. எனவே இந்த ஒரு உறுப்பினரை தெரிவு செய்வதில் பின்தங்கி காணப்பட்டார்கள். இதனால் அரசியலமைப்பு பேரவையினை உருவாக்குவதிலே காலதாமதம் ஏற்பட்டது. எனவே அரசியலமைப்பு பேரவையினை உருவாக்குவதிலே காலதாமதம் ஏற்படும் போது அந்த பேரவை வந்து சரியான முறையிலே இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது. எனவே இவ்வாறான நிலைமைகளை அரசியலமைப்பு பேரவை முறையான முறையிலே ஒழுங்கமைக்கப்படவில்லை, அரசியலமைப்பு பேரவை முறையான விதத்திலே ஒழுங்கமையாத காரணத்தால் அரசியலமைப்பு பேரவையினால் இந்த 14 திருத்தம் நடைமுறையில் இருந்த காலத்தில் முறையாக செயற்படவும் முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையை இலங்கையிலே இருந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிமார் தங்களுக்கு சாதகமான முறையிலே பயன்படுத்தி இந்த 14 திருத்தம் நடைமுறையில் இருந்த காலத்திலும் கூட அரசியலமைப்பு பேரவையினை கண்டுகொள்ளாமல் அரசியலமைப்பு பேரவையினுடைய தாமதமாகிய நிலைமை ஜனாதிபதிகளுக்கு சாதகமாக இருந்தது. தான் நினைத்தபடி முதல் எவ்வாறு நிகழ்ந்ததோ அதே போல அதிவிய அரச நியமனங்களுக்குரிய ஆட்களை ஜனாதிபதி தன்னுடைய இஷ்டப்படி நியமித்ததாகவும், ஆணைக்குழுக்களுக்குரிய உறுப்பினர்களையும் தன்னிச்சையாக தன்னுடைய இஷ்டம்படி அதை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் நியமித்ததாகவும் இலங்கை அரசியல் வரலாற்றிலே விமர்சனம் ஒன்றும் வைக்கப்படுகின்றது. எனவே மாணவர்களே, உங்களுக்கு வினாக்கள் வருகின்ற போது அந்த வினாக்களுக்கு விடையளிக்கின்ற விதத்துக்கு ஏற்றால் போல உங்களுக்கு 14 திருத்தம் பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை நான் வழங்கியிருந்தேன். எனவே இந்த இணையவழி கற்பித்தலின் ஊடாக தொடர்ந்து வரும் பாடப்பகுதிகளில் நாங்கள் அடுத்ததாக 18 திருத்தம் பற்றி நாங்கள் கவனத்தை செலுத்தி 18 திருத்தம் சம்பந்தமாக வினாக்களுக்கு விடையளிக்கின்ற முறையிலே நாங்கள் தொடர்ந்தும் ஆராய்வோம். நன்றி, வணக்கம். இணையவழி கற்பித்தலில் ஓர் புரட்சி. உங்களையும் உங்கள் சுற்றத்தாரையும் பாதுகாத்து வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் அரசியல் மாணவர்களுக்கானது. உங்களை இறுதி பரீட்சைக்கு தயார்படுத்த